கஸ்டமர்லாம் வந்து நம்ம சொந்தக்காரங்கிற போல் தான் அவங்கள்ட்டையும் பழகணும். தவறான இலக்கத்தில் வந்து பழகக்கூடாது. தவறான எண்ணத்தில் பழகினவங்க நிறைய பேர் கடையை ஊற்றி மூடிட்டு போயிட்டாங்க. அதனால் கஸ்டமரை வந்து நம்ம சொந்தக்கார மாதிரி தான் பார்க்கணும். ஸோ பழக்க வழக்கத்தை வச்சு தான் வியாபாரமே வந்து டெவலப் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ நம்ம வியாபாரம் நல்லா போயிட்டே இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கடைகள் வந்து அதனால் கொஞ்சம் நமக்கு வியாபாரம் டல்லாகத்தான் செய்யும். ஆனால் நம்ம பழக்க வழக்கத்தை வச்சு நம்மள்கிட்ட நல்லா பேசி வாங்குறவங்க வந்து அந்த கஸ்டமர் வந்து அந்த கடைக்கு போகவே மாட்டாங்க. நம்மகிட்ட கரெக்டாக மிங்கிள் ஆகாத கஸ்டமர் மட்டும்தான் அங்கே போய் வாங்குறதுக்கான வாய்ப்பே இருக்குது. இது வரைக்கும் எல்லா பொருட்களுமே ஹோல்சேல் கடையில் வாங்கி வியாபாரம் பண்ண முடியாது. சில கம்பெனிகள்லேயும் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ கம்பெனியில் வந்து வாங்கும்போது ஒரு சில பொருட்களை வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதே சமயம் ஹோல்சேல் கடையில் கிடைக்காத பொருட்களையும் கம்பெனி கடையில் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருட்களை வந்து ஹோல்சேல் கடையோட இங்கே வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இது வந்து ஏதாவது டிஸ்கவுண்டு இல்லை ஆஃபரு இந்த மாதிரிலாம் தருவாங்க. அதனால் கம்பெனிக்காரன்ட்டே வாங்க வேண்டியிருக்கும். ஒரு சில கம்பெனிக்காரங்க கடனும் தருவாங்க. ஒரு வாரம் இல்லை பில்டு பில்லு இல்லை 10 நாள் இந்த மாதிரிலாம் கிரெடிட்டும் தருவாங்க. ஸோ அவங்க தராங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து அதிகமாக கடன் வாங்கி வைக்கக்கூடாது. கம்பெனிக்காரங்கள்ட்ட வந்து அதிகமாக கடன் வாங்கி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம கடையில் வந்து வியாபாரம் கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து காசு கேட்கும்போது கண்டிப்பாக கொடுக்க தான் வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க 10 நாள் டைம் சொல்லியிருப்பாங்க, 15 நாள் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு மேலாம் நம்ம அவங்கள்ட்ட டைம் கேட்க முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து தான் ஆகணும். அப்போ காசு கொடுத்துட்டோன்னா நம்ம அன்னன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள்லாம் நிறைய இருக்கும். பால், ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்குவோம், காய் வாங்குவோம். இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு அப்பப்போ காசு கொடுத்து வாங்குறது. அப்போ அன்னைக்கு அந்த கம்பெனிக்கார் வந்ததுனால அவருக்கு காசு கொடுத்ததுனால அந்த அன்னன்னைக்கு வாங்குறதுக்கு வந்து நம்ம தடைப்படும். ஸோ அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கும்போது அதில் கொஞ்சம் வியாபாரம் வந்து கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாரம் வாரம் கம்பெனிக்காரங்களும் எல்லா கம்பெனிகாரங்களும் வரதான் செய்கிறாங்க. அதனால் நமக்கு எப்போ அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதுக்கான பில்லை போட்டு நம்ம வாங்கும்போது அப்பப்பமே கூட அவங்களுக்கு காசு கொடுத்துடலாம். அப்படி கொடுக்க முடியலனா கூட அந்த அவங்க கொடுக்குற டைமில் வந்து கரெக்டாக கொடுத்துடலாம். அதனால் அதிகமாக வாங்காமல் நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கி விற்கிறது தான் நல்லது. கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனிக்காரும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லா கம்பெனிக்காரன்ட்டையும் நம்ம கடை வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இப்போ திங்கக்கிழமை வந்து கடை திறக்கிறோம். கடை திறந்தவொடனே என்ன மைண்டுக்கு வரும்னா திங்கக்கிழமை இந்த கம்பெனிக்கார் வருவார், இவருக்கு பைசா கொடுக்கணும், அந்த மைண்டு தான் வரும். ஸோ அப்போது காலையிலேருந்து ஒரு டென்ஷனான அந்த ஒரு இது இருக்கும். கடன் வாங்காமல் அதே வியாபாரம் பண்ணி பாருங்கள். யார் வந்தாலும் நம்ம வந்து அந்த நினச்சி கவலைப்பட போகிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலிருந்தே ரொக்கமாகவே கொடுத்து பொருட்களை வாங்குறது, கம்பெனியாக இருந்தாலும் சரி ஹோல்சேலாக இருந்தாலும் சரி எந்த வியாபாரியாக இருந்தாலும் சரி ரொக்கமாகவே கொடுத்து ரொக்கமாகவே நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணும்போது கஸ்டமருக்கும் நிறைய கடன் கொடுக்காமல் வியாபாரம் பண்ணும்போது என்னென்னா எப்பவும் நம்ம பைசா வந்து நம்மள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வந்து நம்ம கடையிலேருந்து நம்ம எடுக்கும்போது நம்மளை அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகாது. ஒன்று இன்னொன்று வந்து நம்ம ஆடம்பர செலவுக்காண்டி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம முதலீடு போட்டதுலேருந்து எடுக்கவே கிடையாது. நம்ம லாபத்திலிருந்து எவ்வளோ எடுத்து செலவு செஞ்சாலும் ஒன்றும் தெரியாது, கடைக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் லாபத்தை தாண்டி நம்ம ஆடம்பர செலவுக்காக முதலிலேருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக பொருட்கள் குறைஞ்சிச்சுன்னா அதனால் வியாபாரம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் இதனால தான் கடையை விட்டுருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கண்டிப்பாக கவனமாக இருந்தே ஆகணும். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பெருசாக வந்து கமிட்மெண்ட் இல்லாமல் சாப்பாடு செலவுக்கு இருந்தால் போதும், என் அத்தியாவசிய தேவைக்கு இருந்தால் போதும், அதுக்கப்புறம் ஏதாவது தேவைக்கு மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்ச அமௌண்ட் இருந்தால் கூட கடையை ஆரம்பித்து ரன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா விற்று 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 ப்ராடக்ட் வாங்கி வாங்கி போட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்துலேயே கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ எடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாக்கி வியாபாரம் வந்து கொஞ்ச நாள்லேயே வேறு மாதிரி ஆயிரும். ஒரு சில வியாபாரிங்க வந்து வியாபாரத்தை பிடிச்சி ஆகணும் அப்படின்றக்காண்டி போட்டி வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. போட்டி வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளை வந்து வாங்கின விலைக்கு ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் அதோட கம்மியாகவும் கொடுப்பாங்க. முட்டை இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து அப்படி கொடுப்பாங்க. ஸோ அப்போ கொடுத்து அடுத்த பொருள் வந்து அவங்க நார்மலாக வியாபாரம் வச்சு விற்றுக்கலாம். அந்த பொருளை கம்மி பண்ணி விற்கிறதுனால ஏன் கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு வராங்க, மற்ற பொருளும் சேர்த்து வாங்குவாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் அவங்களுக்கு மேலே புத்திசாலியாக இருக்காங்க. இப்போல்லாம் அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் அவங்க கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு கூட ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுறாங்க. நார்மலாக வச்சு விற்க வேண்டியதுதான். நார்மலாக வச்சு விற்றா இங்கே வாங்குகிறோம், இங்கே வாங்க போகிறோம், அந்த கடையில் வாங்குவோம், அந்த கடையில் அந்தந்த கடையில் வாங்கிட்டு போக போகிறாங்க. இதில் வேறு ஒரு பொருளை கம்மியாக வச்சு என்னத்துக்கு, இது தேவையில்லாத இது தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பொருட்களை வந்து மளிகை கடையில் வந்து விற்கவோ யூஸ் பண்ணவோ
கூடாது அப்படின்ட்டு தடை வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து தடை வச்சுருக்காங்க. கடைகளில் யூஸ் பண்ணக்கூடிய முடிச்சு கவர், அந்த பார்சல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது, கேரி பேக்கு, பேக்கெட் பண்ணக்கூடிய பீப்பு கவர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அப்புறம் ஒன் யூஸ் பண்ணுறது கிளாஸு, பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கவரு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடை வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த குட்கா சம்மந்தமான பொருட்கள், புயலை, பாக்கு, பொடி, இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் வருது. இதெல்லாம் அவங்களும் கடையில் விற்கக்கூடாது அப்படின்ட்டு தடை வச்சுருக்காங்க. இது இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது கெடுதல் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு தடை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம விற்கிறது வந்து நல்லது கிடையாது. வட மாநிலத்திலேருந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் என்ன இதுன்னா, பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி, குட்கா பொருளாக இருந்தாலும் சரி, தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை வந்து தடை செய்யவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தயாரித்து அவங்க விநியோகம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி பெரிய பெரிய வியாபாரிகளை, பெரிய பெரிய டீலருங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எதுவுமே செய்கிறது கிடையாது. அவங்களாம் வந்து கண்டுக்காமல் விட்ருவாங்க. இந்த பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி, குட்கா பொருளாக இருந்தாலும் சரி, ரைடுங்கிற பேரில் அதிகமாக பாதிக்கப்படுது சின்ன சின்ன கடை வியாபாரிகள் தான். அதனால் இதெல்லாம் விற்காமல் இருக்கிறதே நல்லது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நமக்குங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம்.